ஹலோ, வெல்கம் டு ஸ்கை கேமிங். நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேனல் பேர் ஸ்கை கேமிங். அதை நான் அப்போவே சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு விளாட போகிற கேம் பேர் மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நம்ம கேம்குள்ளே போகலாம். நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இது வேர்ல்டுலாம் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புது கோல்டு உருவாக்க போகிறோம். உருவாக்கியாச்சு. கேம் பேர் என்ன வைக்கலாம்? சரி, விடிபின்னு அமுச்சு விடுவோம். வி விடிபி, அவ்வளோதான். பி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பி. அவ்வளோதான், விடிபி. சேனல் பேர் விடிபி, அவ்வளோதான். இப்போ நம்ம வேர்ல்டு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம க்ரியேட்டிவ்லாம் ஆன் பண்ண தேவையில்ல. சி, க்ரியேட்டிவ்ன்ற பேர் கீப் இன் ஒன்றி. நாடா இது நேம் மாறுது. பாக்கி வித்தியாசமாக இருக்கு. ஹலோ, லோட் ஆகிட்டுருக்கு. இனிமேல் தான் லோட் ஆகி முடிய போகுது. நாடா இது இவ்வளோ லேட் பண்ணதே. சீக்கிரம் லோட் ஆகி தொலை. நாடாகுது, லோடே ஆக முடியும். ஆ, லைட்டாக லோட் ஆகிருக்கு. இப்போ தான் லைட்டாக லோட் ஆகுதுனாலே டக்குன்னு லோட் ஆகிடும். ஆ, சொன்னேன் இல்லை, இப்போ பாருங்கள் டப்புன்னு லோட் ஆகிடும். டுமார் சொன்னேன்ல. இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். நம்ம வேர்ல்டுக்குள்ளே வர போகிறோம். வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோங்க. என்னடா இது, ஒன்றுமே தெரில. ஐயோ, என்னடா இது, ஒரு சாண்டாக இருக்குது. ஏதாவது தீவா? அந்த வேலை தீவில் தேன் குடி. தேன் குடி நம்ம தேவையில்ல. குத்தி விட்டுரும் மரத்தை உடச்சோன்னா. அதனால் நம்ம இந்த பக்கம் போயிட்டு, அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, அந்த போய்ட்டு உடைக்கலாம். போங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். லேக் வேறு லைட்டாக அடிக்கிற மாதிரி தோணுது. உடலாம் உடைக்கிறோம். ரெண்டாவது குடையை நம்ம உடைக்கிறோம். மேலே ஒரு புக்கு நம்ம அருமை மட்டும்தான் போதும். அதில் நம்ம கிராஃப்டிங் டேபிள் பண்ணலாம். கிராஃப்டிங் டேபிள் பண்ணலாம். கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு ஃபுட் எடுத்துகிட்டு 10 கிராஃப்டிங் டேபிள் ஒன்று பண்ணியாச்சா? அடுத்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிக்கேக்ஸ் ஒன்று, இது ஆக்ஸ் ஒன்று, ஸ்வாடு ஒன்று, அவ்வளோதான். நமக்கு இது போதும். இப்போ இதை வச்சு நம்ம இதை உடச்சிக்கலாம். நடப்போம். என்ன ஐயோ, கிலோ ஒன்றுமே. ஐயா, கோழி கிலோ கொண்டு வச்சு ஒரு கோழை தந்தாங்க. கோழை எடுத்துக்கலாம். கேப்புக்குள்ளெல்லாம் போகணும்ல, டார்ச் தேவையில்லை. அதனால் நம்ம கோழை எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 7ஆ? ஏ, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடாது. 6, 7 அவ்வளோதான். உங்கடா எல்லாம் கண்ணாட காரணம் இருக்கு போட்டீங்க. சரி, போகணும். கொஞ்சம் ஹுட்டை நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். சி, ஸ்டோன் உடனே வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும். மைண்ட் பண்ணி என்னடா லேக் அடிக்குது. கொஞ்சம் போதும். எவ்வளோ வரும்? ஒன்றா வரும், 30 வரும், இல்லை 20 தான் வரும். 30லாம் பேராசை. எறா, இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. தேவையும் படாது. அது ஒரு 19 தான். நான் கூட இதை 20 வரும் நினச்சேன். எங்கடா மரம்?
இங்கே நம்ம மரம் இருக்கு. அப்போ தேனி மரம் எங்கே? இது இங்கே ஒன்று இருக்கு, அதை எடுத்துப்போம். டேய் தேனி மரம் மண்டையா எங்கடா இருக்கு? மேலே போய் செக் பண்ணுவோம். தேனி மரம் எங்கே இருக்கு? தேன் கூடு இருந்துச்சு அந்த மரத்தில், தேன் கூட நாட்டைய போட்டு போகலான்னு வச்சேன். எங்கடா தேன் கூடு? தேன் குடே எங்க இருக்க? தேன் குடே, தேன் கூடு மண்டையா எங்கடா இருக்க? தேன் கூடே, தேன் கூடு எங்க போச்சு? இப்போதான் நான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்பான் ஆன இடத்துலயே நான் பார்த்தேன். இது அந்த மரமா? இருங்க போய் பார்ப்போம். அதுவும் இல்லையே, இது எந்த மரமா இருக்கும்? சரி இங்கே இல்லை, நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகலான்னு ஒரு ஐடியா. போமா, யாரும் தெரியும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேவாக தேவையில்லாம். அது வேலை கேவுக்குள்ளே உந்துறாரா அப்படி ஜிஸ்ட்டு மிஸ்ட்டு நான் கேவு. ஐயா ஆடு, டேய் மாட்டிக்கிட்டியாடா, உனக்கு இன்னைக்கு இருக்குடா. உன்னை நான் அடித்து சாவடிச்சு இன்னைக்கு வீட்டில் மீன் குழம்பு வச்சிடலாம். சி மீன்ற கறி குழம்பு வச்சிடலாம். அடித்தாச்சு நம்மளுக்கு உள் தந்துருக்கான். அப்புறம் இங்கே தான் மரமா? இதெல்லாம் இல்லையே. சரி இங்கே எங்கேயுமே இல்லை, என்ன பண்ணுறது? வாங்கின இடம் செத்தோனா கீப்பிங் வேண்டிய வேறு ஆன் பண்ணல. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். லோ லாலே லாலே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். கோழி அடை லேக் அடிக்குது, கோழி அடிச்சு இது உழுது. அப்பா கொஞ்சம் பெரிய குழி தான். ஓகே என்னடா இது, ரெண்டு குதிரை இருக்கு. டேய் எப்பட்றா, எங்கேயாவது கேவ் இருக்குமா? மைனிங் வேணும். அங்கே பார்த்தீங்களா ஹுட்டு ஒயிட் கலர். ஐயோ நான் நினச்சா அதே கேவ் எவ்வளோ பெருசு. இதுக்குள்ளே ஆனால் இன்றைக்கி ஸ்டே பண்ணிடலாம். என்னோட அது கீழே ஊச்சி தான் ஆகணுமா? சரி குறிப்போன்ற ஒரு தைரியத்தில் குதிக்கலான் இருக்கேன். டார்ச் செஞ்சு வச்சுப்போம், தேவைப்படும். குதிடா கைப்புல்ல படி, ஒரு லைஃப் தான் போச்சு. கேவ் இதுக்கு மேலேயே போவான், இந்த பெரிய கேவுக்குள்ளே போவோம். என்னோட லாவாவா? ஐயோ கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும், லாவாவில் எரிஞ்சு செத்துடக்கூடாது. ஐட்டம்லாம் என்னடா இது, அங்கே ஒரு தண்ணி இருக்குது, தண்ணியில் எமர்ஜி பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை, நம்மளே இப்போ தானே உருவாக்கிடும். நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்குது, ஸ்டிக்கு பண்ணிப்போம். மைண்ட் பண்ணால் இருக்கலாம், தேவைப்படும்ல. ஹுட்டு இது பண்ணி வச்சுப்போம். சி ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு நம்மள்கிட்ட இருக்கிறது இப்போ ரெண்டே ரெண்டு தான். மேலே போனால் அவ்வளோதான், கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சுப்போம். எப்படி நம்ம கீழே போகிறது? செத்தோன்னா அவ்வளோதான், நல்லா கீப்பிங் ஆன் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். சரி கீழே உதிராடே, அதுக்குன்னு கீழே குச்சிடாது. இதில் வேணா அப்படியே மைண்ட் பண்ணி கீழே போயிடலாம், கொஞ்சம் தானே இருக்குது. ஸ்டோன் பிக்கப் செய்கிறா தம்பி, டஜக் டஜக் மைண்ட் பண்ணிருக்கலாம். ஆ வந்தாச்சு, இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். டேய் ஜம்ப் பண்ணுறா, நான் உட்காந்துட்டே இருக்கு. எந்திரா எந்திரா, டார்ச் நான் ஒன்றுமே இல்லை. போ டார்ச் உடைக்கலாமா நம்ம? சரியா ஐயா, ஒரு ஸ்பைட்டு ஒன்று. ஐயா அயனு போடு தக்கிட, அயனை உடைக்கலாம். ஸ்டோன் பிக்ஸ் கையில் எடுத்து உடை. நான் பாடி என்னடா ரெண்டே ரெண்டு அயன். ஓ நாலயனா? சி மூணாயனா? இங்கே ஒரு முனைந்து தந்துருக்கானுங்க. திரும்பியும் ஓடரா தம்பி? ஓ நாளா? ஓ இங்கே வேற ஒரு ரெண்டு. இதை நம்ம உடச்சிட்டோம் மொத்தமாக எத்தனை? ஆ இங்கே ஒரு ரெண்டு, பத்து அயன் கிடச்சிடுச்சு. பத்து அயன் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ மேலே போகிறது
மேலே வர முடியாது. என்ன பண்ண என்ன பண்ணலாம், செத்துட்டு மேலே போனால் சோழி முடிஞ்சு ஃபுல்லாக. அதனால் கீப்பி நட்டு யாரும் அனுப்பல. சரி இங்கே வேணால் வாழ்ந்துருவோம், இந்த ஒரு குகை இருக்கே, ஒரு கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருவோமா. ஆ இனிமேல் தான் நம்ம வீடு, புரிஞ்சா, இனிமேல் தான் நம்ம வீடு. அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. பாய் பாய், டேக் கேர்ஸ்.